हेलो अस्सलाम वालेकुम बानुस बगल दरबार। आज बानुस बगल दरबार में मेरी आवाज़ कम आ रही है वीडियो में, जब मैं सुनती हूँ तो धीमी आवाज़ में आती है आवाज़ मेरी, तो मैं आवाज़ से बोल रही हूँ, मैं बहुत एकदम मस्त आवाज़ में। हेलो अस्सलाम वालेकुम बानुस बगल दरबार। आज बानुस बगल दरबार में पालक है, मगर ये पालक जो बांग्लादेश में जो आता है पालक, वो है तमिल में कोड़ी पसल ही बोलते हैं इसको, जो मनी प्लांट की तरह जो पत्ते होते हैं वो पालक है। मेरा फेवरेट है बचपन से, हमारे घर में ये बेल थी, ये बेल में आती है पालक, ये पालक है। तो ये पालक जीरा और क्या क्या डाल के बनाए हैं मैं बताती हूँ। देखिए टमाटो है इसमें, जीरा है, என்ன நம்ம போட்டீங்க நீங்க சத்தமா சொல்லுங்க எண்ணெயில வந்து வெங்காயம் அந்த கடுகு சீரகம் வெங்காயம் தக்காளி தேல் மே மீட்ட தேல் மே ஜீரா பியாஸ் और लहसुन डाले हैं और टमाटो डाले हैं और उसके साथ भाजी मिलाए हैं, अभी हरी मिर्ची मिलाए हैं, अभी इसको तड़का भी डालेंगे, इसका तड़का भी लगाएंगे, मूंग दाल भी मिक्स करेंगे इसके साथ। हेलो अस्सलाम वालेकुम बानुस मुगल दरबार। इनकी बानुस मुगल दरबार कोड़ी पसल कड़यल एण्ल जीरकम वंगयम அதுக்கப்புறம் இது பண்ணிட்டு கடுகு போட்டு, கடுகு ஜீரகம் ராய் மீது அல்லச்சையே தடுக்கமே ராய் ஜீரா சப் அல்லச்சையே கடுகு போடணும், ஜீரகம் போடணும், வெங்காயத்தை வதக்கணும், பச்சை மிளகாய் போடணும், அதெல்லாம் போட்டுட்டு கீரையும் போட்டுட்டு தண்ணியை சேர்த்துட்டு தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறமா தண்ணி சேர்த்துட்டு அப்புறம் உப்பு போட்டிருக்காங்க, பூண்டு நசுக்கி போட்டிருக்காங்க, அப்புறம் இதில் பாசிப்பருப்பு போட போகிறாங்க, அப்புறம் தாளிக்க போறாங்க. இது புளி கொஞ்சம் போட போறாங்க, ஆமாதானமா? இது இமலிக்கு கட்டாய் பி தோட டாலே ஹே யே இஸ்மே நமக் பி டாலனா ஹே பராபர் லால் மிர்ச்சி கி தடகே சாத் தடகா லகா கே டாலனா ஹே. ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். இது பட்டை மிளகா தாளிச்சு கூட இதுல போட போறாங்க அவங்க. ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் பானுஸ் மகள் தர்பார். இன்னு பானுஸ் மகள் தர்பார்ல தமிழில் கொடி பசலன்னு வரையும், இதுவரை இது ஒரு பாலக்கான ஸ்பினேஜ் ஆனது, கொடியில் வரணும் மணி பிளான்ட் போல லீஃப் உள்ள ஸ்பினேஜ் ஆனு, அது என்ன சீரா தமிழில் கடையல்னு பறையும், கடுகு ஜீரகம் பின்ன சவாலா பின்ன செவுத் வெளுத்துள்ளி தக்காளி புளி தமிழ்நாடோட புளி குறைச்சி பின்ன டொமேட்டோ எல்லாம் இட்டு சீரையும் இட்டு அதோ எல்லாம் இட்டு உரைச்சி வெள்ளம் இட்டு நல்லோனா அது செய்து அது தாளிப்புன்னு பறையும், தடக்கான்னு பறையும் ஹிந்தியில், அது தடக்கா செய்யாமல் போகணும். கடுகு பட்டை மிளகா அதை கிட்டுட்டு நல்ல ஒரு எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்ல அடிபடி டேஸ்டான ரைஸில் சப்பாத்தியில் வச்சு கழிக்காம், நல்லெண்ணெய் குறைச்சிட்டு ஜிஞ்சிலி ஆயில் குறைச்சிட்டு கழிக்காம், நல்ல ஒரு சுவாதான குட்டிகளுக்கு நெய்யிட்டு கொடுக்காம், நல்ல ஒரு எனர்ஜி பயங்கர ஸ்ட்ரென்த் உள்ள ஒரு சீரையான இது கொடிப்பசலன்னு பறையும். பங்களாதேஷில் ஒருபாடு கிட்டன ஒரு சீரையான இது. என்ன நாடு பெங்களூர் தொட்டடுத்து அச்சண்ட நாடு வாப்பாடு நாடு சேலமான சேலத்தில் ஒருபாடு இது கிட்டும். வீட்டில் எல்லா வீட்லேயும் இதில் நல்ல ஒரு வயலட்டு பழங்கள் உண்டாகும், நல்ல நல்ல ஒரு பியூட்டிஃபுல் ஒரு க்ரீப்பரான இது கொடிப்பசல்னு பறையும். இதுன்னு பேர் இதோ அவர் மிக்ஸ் செய்யாமல் போகணும். இதோ இதோ மிக்ஸ் செய்து இதோ பச்சை மிளகு காணும், இதோ வெளுத்துளி டொமேட்டோ சீரை நல்லா உண்டு, புளி உண்டு, உப்பு நோக்கணும், அதுக்கு நோக்கிட்டு தடக்காடணும். ட்ரை கறக்கி தேக்கியே ட்ரை பண்ணி பாருங்கள், உடம்புக்கு ரொம்ப நல்லது. கோவிட்க்கு கீரை தான் நல்லது, நான்வெஜ்ஜை விட கீரை சாப்பிடுங்க, நான்வெஜ் நிறைய சாப்பிடுவோங்க. உங்களை பேம் பண்ணல, கீரை சாப்பிட்டு பாருங்கள், நான்வெஜ்ஜை விட கீரை தான் அழகு. நீங்கள் இதை வந்து சிக்கனை கூட கலந்து கூட நீங்கள் பண்ணலாம், சிக்கன் கிரேவி பண்ணிவிட்டு திக்காக பண்ணிவிட்டு அதோட கூட நீங்கள் இதை வந்து லாஸ்ட்டில் இது போட்டுட்டு கலந்துடலாம், அப்படியே கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். அப்படி சாப்பிட்றவங்க எங்களால் முடியல நான்வெஜ் தவிர நாங்கள் சாப்பிடாமல் இருக்க மாட்டோன்னு சொல்கிறவங்க அப்படியும் பண்ணலாம், அது அவங்கவுங்க இஷ்டம். அது ட்ரை பண்ணி பாருங்கள், அதுவும் நல்லாயிருக்கும். என்னுடைய கோவனூர் சிக்கன் புதுக்கோட்டை சிக்கன் ஸ்பெஷல் சிக்கன் கிரேவி இருக்கு இல்லையா பரட்டல், அதில் அது மாதிரி செஞ்சுட்டு கூட இதை வந்து
இந்த நல்ல மெலிசா கட் பண்ணி கூட ஆட் பண்ணி கூட நீங்க பண்ணலாம். ஏ சிக்கன் கே சாத் பி பாலக் பாலக் பனா சக்தே ஹேன், ஜெசே கோஷ்ட் பாலக் ஹே சிக்கன் பாலக் பி பனா சக்தே ஹேன். பஹுத் சாரே ரெசிபியாக ஹேன் யூடியூப் மே, ட்ரை கர்கே தேக்கியே, ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல ஒரு டேஸ்டியான ஒரு பொருள் இது. குழந்தைங்களுக்கு, சின்ன வயசுக்காரங்களுக்கு, ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் நெய் போட்டு சூப்பராக சாப்பிட்லாம். இது அப்பளம் வச்சுட்டு இது போதும், பொரியல் கூட தேவையில்லை. ஹாவ் அ நைஸ் டே. கோவிட் முசிபத்து எல்லாருக்கும் நேராகணும், துனியா விட்டு போகணும், உலகத்துலேருந்து கோவிட் போகணும், துனியாமே கோவிட் அல்விதா கெஹனா கோவிட்கோ. ஏ மெசேஜ் ஹை ஆஜ் இஸ் போஸ்டிங் கே சாத் மேரா. சப் குஷி சே ரஹனா ஹை பஸ்.